மத்திய அரசோட பவர் கிரேட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருந்து ஜாப் வெக்கன்சி வந்து கேட்டுக்காங்க இங்க வந்து என்ன போஸ்டிங் வந்து கேட்டுக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் தேவை எவ்வளோ சாலரி அப்படிங்கற அந்த ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம் ஃபீல்டு இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 22 வேகன்சி வந்து கேட்டுக்காங்க ஃபீல்டு இன்ஜினியர் சிவில்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 வேகன்ஸி வந்து கேட்டுக்காங்க இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் குட்டான ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல்டு இன்ஜினியர் எலக்ட்ரிகலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று 2019 ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதிகபட்சம் இருபத்தம்பது வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங் குட்டான எஜுகேஷன் குவாலிபேஷன் பொறுத்தவரை நீ வந்து பார்த்தீங்கன்னா பிஏ அல்லது பிடெக் அல்லது பிஎஸ்சி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது அதற்கு சமமான படிப்பை நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் ஸோ மினிமம் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்சி கேண்டிடேட் பொறுத்தவரை நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஜாப்புக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் இயர் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எந்த துறையில் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற அந்த டீடெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சு பார்த்துங்க இந்த அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீல்டு இன்ஜினியர் சிவிலில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அதிகபட்சம் இருபத்தி ஒன்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு நான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் நீங்கள் வந்து பி அல்லது பிடெக் அல்லது பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது அதுக்கு சமமான படிப்பு நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் மினிமம் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து மார்க் எடுத்துருக்கணும் ஸோ எஸ்சி கேண்டேட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து பாஸ் பண்ணி போதும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் இயர் வந்து லெவன் ஃபைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டுக்காங்க ஸோ அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் இல்லாமல் இங்கே வந்து படிச்சு பார்த்துங்க இந்த நடத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்குன்னு சாலரியை பொறுத்தவரை தேர்ட்டி தௌசண்ட் பர் மந்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஏ அண்ட் அச்சாரி அலோன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து இருக்குது ஸோ அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ அலோன்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இயர்லி இன்க்ரிமெண்ட் வரும் அப்படின்னு அந்த டீடெயில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து படித்து பார்த்துங்க இந்த நடத்து வந்து பார்த்திங்கனா இந்த உண்டான ஏஜ் ரிலாக்சேஷன் டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கம்யூனிட்டி வைஸ் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசி என்சியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் சொல்லியிருக்காங்க எஸ்ஸிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ இடபிள்யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸ் வந்து கிடையாது ஸோ எக்ஸவிஸ்மேன் யூஆர்இடபிள்யூஸ் எஸ்டி கேட்ட கறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸவிஸ்மேனில் ஓபிசிஎன்சிய்க்கு வந்து ஆறு வருஷம் சொல்லியிருக்காங்க எக்ஸூஸ்மன் எஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் வந்து சொல்லியிருக்காங்க பிடபிள்யூடியில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்இடபியூஎஸ் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் பி டபிள்யூல ஓபிசிஎஸ்எலுக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து பதிமூணு வருஷம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ பி எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீடெயில் இல்லாமல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாப்புக்கு நான் செலெக்ஷன் ப்ராசஸ் டீடெயிலிங் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க ஸோ இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் இருக்கும் ஸோ எழுபத்தஞ்சு மார்க் வந்து கேட்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ பார்ட் ஒன்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெலவன் சப்ஜெக்ட்ல வந்து கேட்பாங்க அதாவது நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் அல்லது சிவிலாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு வந்து இந்த ஐம்பது கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஸோ பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து ஆப்டிடியூட்ல வந்து கேட்பாங்க ஸோ மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு வந்து ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க தென் அதர் கம்யூனிட்டி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்து குவாலிஃபை மார்க் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த குவாலிஃபை மார்க் எடுத்த கேண்டிடேடேட் தான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஜாப்புக்கு வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க இந்த இடத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு என்னென்ன அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை பதினாலுக்கு வந்து நானூறு வந்து சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்ட்டி பி எக்ஸைஸ் எக்ஸஸ்மென் கேண்டிடேடேட் வந்து பதினாறு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இடத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான பவர் கிரேட் இந்தியா டாட் காம் அப்படிங்கிற இந்த அதிகாரப்பூர்வ இணையத்தில் இடத்துல போயிட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை வந்து பண்ண முடியும் அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில் எல்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீடைல் எல்லாம் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து பண்ணணும் உங்களுடைய கையெழுத்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து பண்ணனும் உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா உடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து பண்ணனும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அதாவது டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து பண்ணணும் இது மார்க் ஷீட்டும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து பண்ணணும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க ஸோ தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில் எல்லாமே கீழே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து பண்ணணும் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வந்து அப்லோட் வந்து பண்ணணும் நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட ப்ரீ ஆர்டி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து பண்ணணும் இந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட் வந்து எப்படி கட்டணும் இந்த ஆன்லைனில் வந்து எப்படி கட்டணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் காப்பி வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுருங்க ஸோ ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் காப்பி வந்து கேட்பாங்க ஸோ இந்த ஜாப்புக்குன்னு ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ இந்த ஜாப்புக்குள்ளான இன்டர்வியூ அண்ட் ரிட்டன் டெஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து லேட்டரா வந்து நோட்டிஃபை வந்து பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன் நீ வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க சோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்